வணக்கம்பா. இன்னைக்கு நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பார்ட் 21 தான் பார்க்க போறோம். ஸோ நாம வந்துட்டு இந்த வீடியோல புதுசா ஒரு கிளான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு கிளான் ஆரம்பிச்சு வச்சிருந்தோம், கர்ணா லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அந்த கிளான் ஆரம்பிச்சு 8 மந்த்ஸ் ஆச்சு. பட் அந்த கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே ஆக்டிவேட்டாகவே இல்லை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் போயிடுறீங்க. யாருமே வாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நான் இன்னொரு கிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், புது கிளானு. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிஓசி பிளேயர்ஸ் எல்லாம் அந்த கிளானில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலூனை வந்துட்டு அப்கிரேட் போட்டு விட்ருலாம். 4 பில்டர்ஸ் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்களுக்குமே ஒரு வேலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளான் ஸ்டார்ட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகேங்க. ஸோ நான் உங்களுக்கு என்னோடய கிளானை கூட காட்டுறேன், இப்போ இருக்கக்கூடிய கிளானை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டர்ஸ்க்கெல்லாம் வேலையை கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது, அந்த ட்ரீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புடிங்கி எரிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பில்டர்ஸ்க்கு 4 பில்டர்ஸ்க்குமே வேலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளானை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் 2 பில்டர்ஸா? ஓகே, 3 பில்டர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக 4 பில்டர்ஸுமே இப்போ ஃப்ரீயாக தான் இருக்காங்க. கரெக்டாக 4 பிடிச்சி போட்டு விட்ருலாம். நம்மக்கிட்ட நிறைய காயின்ஸ்லாம் இருக்குது, கப்பு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, சில்வரில் இருக்கும். ஸோ கப்பு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ காயின்ஸ் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் காசுக்காக போருக்கு போகிறது கிடையாது. வார் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கப்புக்காக, ட்ராஃபீஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குது, இன்னும் ஒரே ஒரு பில்டர் தான் பாக்கி இருக்காரு. ஸோ நம்ம மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹார்ஸ் காட்டுது, வேண்டாம், விசா டவர் 4 ஹார்ஸ் காட்டுது, இது போட்டு விட்ருலாம். ஓகேங்க. ஸோ இப்போ 4 பில்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் நியூ கிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பழைய கிளானை வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாரில் கூட வெறும் 15 ஸ்டார்ஸ் தான் நம்ம அடிச்சிருக்கோம், வெறும் 3 பேர் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க போல். வெறும் 15 ஸ்டார் தான் வந்திருக்கு, அவங்க 72 ஸ்டார் அடித்து நம்மளை ஈஸியாகவே தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவே இல்லாத மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளானில் நிறைய இருக்கீங்க, அதனால் அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு வேறு ஒரு சிலரை போடலான்னு பார்த்தா நான் லீடர் கூட கிடையாது, லீடரே ஆக்டிவாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் புது கிளானே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், ஒருத்தருமே டொனேட் பண்ணுறதும் இல்லை, ஒருத்தருமே ட்ரூப்ஸை ரிசீவ் பண்ணுறதுமே இல்லை, எதுவுமே பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளானை வந்து நான் லீவ் ஆக போகிறேன். கர்ணா லெஜெண்ட்ஸ் 5th லெவல் கிளானு, இந்த கிளானை வந்து நான் வெளியேற போகிறேன். இந்த கிளான் முதல் எனக்கு சொந்தமானதே கிடையாது, ஏன்னா நான் லீடராக இருந்தது ஒரு 2 மாதமும் என்னமோ தான், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கவனிச்சிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி நண்பர்களே. பட் இருந்தாலுமே இந்த கிளான் இப்போதைக்கு ஆக்டிவேட்டாக இல்லாத காரணத்தினால, ஆக்டிவேட்டாக இருந்துருந்துச்சுன்னா நான் இந்த கிளான்லேயே இருந்திருப்பேன். ஸோ இல்லாத காரணத்தினால நான் இப்போ லீவ் ஆகிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வேறு கிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், புதுசாக கர்ணா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கர்ணா லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நல்லா பேர், பட் இருந்தாலும் அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேறு கிளானுக்கு கொடுத்துட்டோம், அதனால் கர்ணா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு எனி ஒன் கேன் ஜாயின் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பேனர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கர்ணா அப்படிங்கிற ஒரு நேமுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டான ஒரு பேனர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இந்த லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெட் அண்ட் எல்லோ அந்த காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுதான் நான் வச்சுருக்கக்கூடிய புது லோகோ. ஓகே, வார் ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்வேஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் மினிமம் ட்ராஃபிஸ் டு ஜாயின் 0 தான் வச்சுருக்கேன். மினிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் வச்சுருக்கேன். பில்டர் பேஸ்லேயும் 0 தான், டவுன் ஹால் வந்து நீங்கள் 1 இருந்தால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கிளானில். ஸோ நான் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் எதிர்பார்க்கல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாவே போதும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கிளான் வார்ஸ் இருக்கும், கிளான் வார் லீக்யூஸ் இருக்கும், கிளான் கேம்ஸ் இருக்கும், நிறையா விஷயங்கள் நம்ம கிளானில் இனிமேல் நிறையா விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, 40,000 ருபீஸ், 40,000 கோல்டு வச்சு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க. ஸோ இன்வைட் ஒன்லி மட்டும் நான் வச்சிடறேன், பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனி ஒன் கேன் ஜாயின் வச்சிட்டோம்னா நிறையா பேர் கொச கொசன் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க நம்ம கிளானில். ஸோ அதனால் நான் இன்வைட் ஒன்லி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம கிளானில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்னுடைய ஐடிக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனக்கப்புறமா நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன், இதுதான் என்னுடைய ஐடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கர்ணா வாரியர்ஸ் அப்படிங்கிற கிளானில் இப்போ யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கர்ணா வாரியர்ஸ் அப்படிங்கிற நேமில் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்விடேஷன் கொடுத்துட்றேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வைட் பண்ணிடுறேன், அப்புறமா நான் இன்வைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளானில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கர்ணா தனுஷ் அப்படிங்கிற நேமில் #G2JLPYJLJ அப்படிங்கிற இந்த ஒரு ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. இதுதான் என்னுடைய ஐடி, அந்த டேக் பிளேயர் டேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடது. இதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணுவேன். இன்வைட் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக என்னுடைய கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு காய்ஸ், புதுசாக ஒரு கிளான் ஆரம்பிச்சிருக்கோம், மறுபடியும் ஸ்க்ராச்சில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். கர்ணா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன், எத்தனாவது தான் நம்ம கிளான் வருது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளான் அந்த நேமில் இருக்குது.
ஃபஸ்ட் லெவல் ஒன்று, ஃபிஃப்த் லெவல் ஒன்று, தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் ஒன்று. ஓகே, அஞ்சாவதாக தான் நம்ம கிளானை காட்டுறாங்க. அஞ்சாவதாக தான் நம்ம கிளான் வருது. மொத்தமாகவே கர்ணா வாரியர்ஸ் அப்படிங்கிற நேமில் அஞ்சு கிளான்ஸ் தான் இருக்குது. ஸோ நல்ல விஷயம் தான், அஞ்சாக தான் நாம் இருக்கோம், கூடி சீக்கிரம் டாப்புக்கு வந்துடலாம். ஸோ அது நீங்கள் உங்களுடைய இதை பொறுத்து தான். நீங்கள் எல்லாருமே எவ்வளோ வேகமாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க, நீங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க வாரில், கிளான் கேம்ஸில், இதெல்லாம் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்தைய மாற்ற முடியும். ஸோ எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. யார் யாரெல்லாம் இந்த கிளானுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ என்னுடைய பிளேயர் டேக்குக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான அட்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ நான் இப்போ வந்திருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபீஸ்க்காக தான், நான் எனக்கு காசெல்லாம் தேவையில்லை. ஸோ நான் எனக்கு வேணுங்கிறதுலாம் வெறும் ட்ராஃபீஸ் மட்டும்தான். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கேன், எப்படியாவது பார்த்தீங்கன்னா டைமண்டாவது போகணும். ஒரு 30 கப்பாவது இருக்கிற மாதிரி ஒரு 30 ட்ராஃபீஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, 30 இதில் இருக்குங்க. ஓகே, நல்ல ஒரு ஈஸியான பேஸ் தான், 30 ட்ராஃபீஸ் கிடைக்கும் ஈஸியாகவே. ஸோ சிம்பிளாக நான் வந்துட்டு முடிச்சு விட்றலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ட்ராகன் அட்டாக்கே பண்ணிடலாம். ட்ராகனை வச்சு தான் ஈஸியாகவே ஜெயிக்க முடியும். ஸோ நான் காசு வேணும், காசு மட்டும் வேணும், ட்ராஃபீஸ் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் காப்ளின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். பட் எனக்கு வந்துட்டு வேணுங்கிறதெல்லாம் ட்ராஃபீஸ் தான், ஜெயிக்கணும் நாம. ஓகே, ஃபஸ்ட்டு பார்பேரியன் கிங்கை இறக்கி விட்றோம். இனிமேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் 2-3 ட்ராகன் இருந்தாவே போதும், இந்த பேஸை அடிச்சு நொறுக்கிறோம் அதுவே. ஸோ நம்ம பார்பேரியன் கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டது தேவையில்லாத ஒன்று தான். பட் இருந்தாலும் நமக்கு பார்பேரியன் கிங்கு ரிட்டைன் ஆகிட்டே தான் இருக்கும், அதனால் நம்ம இறக்கி விட்டோம். ஸோ அது நோ ப்ராப்ளம். ஓகே, பார்பேரியன் கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்காவாசி பேஸை அடிச்சு நொறுக்கிடுவான் போல். ஓகே, உள்ளே வந்துட்டான். இந்த ஏங்க டிஃபென்ஸ் அடிக்காமல் எதுக்கு அவன் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, அங்கே தான் ரேஞ்ச் கிடச்சிருக்கும், ரேஞ்ச் வந்து அங்கே தான் கிடச்சிருக்கும், அதனால் பார்பேரியன் கிங் அங்கே அட்டாக் பண்ண போகிறான். ஓகே, இந்த இடத்துல ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற காரணத்துக்காக இன்னொரு 2 ட்ராகனை இறக்கி உள்ளான்னு பார்க்குறேன். ஏன்னா ட்ராகன்ஸ் தானே, நாம் சீக்கிரமாகவே எடுத்துக்கலாம், ட்ரூப்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் 2 அட்டாக் போகலான்ட்டு இருக்கேன், சின்ன சின்ன அட்டாக் 2 போகலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தான் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரூப்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் 6 ட்ராகன்ஸ் அண்டு 3 ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லைட்னிங் ஸ்பெல் வந்துட்டு இருக்குது, அவைலபிளாகவே இருக்குது, இந்த யூஸ் பண்ணாமே வச்சுருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னா சீக்கிரம் நிறைய அட்டாக் போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஓகே, இந்த ட்ராகன்ஸே முடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பில்டர் ஹட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் வச்சுருக்கான் போல், 4 பக்கம் 4 மூலையிலலாம் அவன் வைக்கலை. எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓவர், 4 ட்ராகன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாயிருச்சு. ஓகேங்க, ஸோ ஃபைனலாக இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சூப்பர். ஓகே, 4 பக்கம் 4 பில்டர் கட்டுக்கு இது வச்சு விட்டுருப்பானான்னு பார்க்குறேன், அதுவும் காணும். ஓகே, ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறையா காயின்ஸ் இருக்குது, அது போக நம்ம ட்ரெஷரியில் வேறு காயின்ஸ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு கோடியாக நம்ம கொட்டி கிடக்குது கீழே. அதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணாமே நமக்கு இன்னும் நிறையா அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று அடுத்த அட்டாக் போயிடலாம். அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபீஸ்க்காக தான் நான் போகிறேன். ஒரு 20-30 ட்ராஃபீஸ் வேணும், 20 ட்ராஃபீஸ் தான் இருக்குது, 10th ஒரு 30th நமக்கு வேணும். ஓகே, இதில் வெறும் 16 தான் இருக்குது. ஒரு 30 ட்ராஃபீஸ் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நான் ட்ராஃபி இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமமாகவே 30 தாங்க, 30 32 தான் மேக்ஸிமமாகவே ட்ராஃபீஸ் கொடுப்பாங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டானுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரே அட்டாக்ல அவ்வளோ ட்ராஃபீஸ் எடுக்க முடியாத மாதிரி தான் வச்சிருப்பானுங்க. நம்ம வந்துட்டு கீழே இருக்கும்போது நிறையா ட்ராஃபீஸ் கொடுப்பாங்க நமக்கு. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுனாக இது என்னங்க பயங்கரமாக இருக்குது பேஸு, அட்டாக் பண்ணால் சூப்பராக அட்டாக் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு ட்ராஃபீஸ் வெறும் 20 தான் இருக்குது. வேண்டாம் வேண்டாம், 30th வேணும் எனக்கு. ஸோ நம்ம வந்துட்டு டவுன் ஹால் 5 இருக்கும்போது நிறையா ட்ராஃபீஸ் கொடுப்பாங்க அட்டாக் பண்ணும்போது. அதுக்கு மேலே நம்ம போயிட்டோம்னா, டவுன் ஹால் 5 மேலே வந்துட்டோம்னா ட்ராஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க, வெறும் 15-12 இந்த மாதிரி தான் ட்ராஃபீஸ் இருக்கும். நம்ம டவுன் ஹால் 5 இருக்கிற வரைக்கும் தான் 30-32 கொடுப்பாங்க ட்ராஃபீஸ் ஒரே அட்டாக்ல. ஓகே, 26 ட்ராஃபீஸ் இருக்குது, இது அட்டாக் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வேண்டாம் விடுங்க, நம்ம 30 ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். 26 வேண்டாம், என்னால் வேறு வராதாட்டிருக்கேன், 26 தான் வருமாட்டிருக்கு. ஓகே, 15 ட்ராஃபீஸ் தான் வருது, 26 வந்துச்சுனாவே போதுன்னு தோணுதுங்க இப்போ எனக்கு. ஓகே, ஸோ ஏன்னா 30 வராது போல், ஒரு தடவை தான் அதெல்லாம் அதிசயமாக வருது. ஏன்னா டவுன் ஹால் 8 நான், இந்த டவுன் ஹாலுக்கு 30 ட்ராஃபீஸ்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஓகே, 26 இதுவே நம்ம அட்டாக் பண்ணலாம். டவுன் ஹால் 7 தான், நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஏர் டிஃபென்ஸ், 2 ஏர் டிஃபென்ஸ் தான் உள்ளே இருக்குது, ஒன்று வெளியே தான் வச்சுருக்கான் பயபுள்ள. ஓகே, இங்கே ஒன்று போட்டு விடலாம். ஸோ இந்த ட்ராப் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஓகே, இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 லைட்னிங் ஸ்பெல் தேவைப்படுதுங்க. ஸோ லைட்னிங் ஸ்பெல்லோட லெவல் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் கொஞ்சம். 4th லெவல் இருக்குது, கூடி சீக்கிரம் 5th லெவல் கொண்டு போகணும். ஓகே, 2 ஸ்பெல் இங்கே போட்டு விட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்பேரியன் கிங்கை வந்து நம்ம இறக்கலாம். ஸோ இந்த பார்பேரியன் கிங்கு வந்து கரெக்டாக அந்த ஏர் டிஃபென்ஸுக்கு போனான்னா கரெக்டாக இருக்கும். பட் ஏர் டிஃபென்ஸ்க்கு அவன் போகமாட்டான், சுற்றி இருக்கக்கூடிய இடத்த தான் அடிப்பான். ஓகே, ஸோ பார்பேரியன் கிங்கை இப்படி வச்சுருக்கானுங்க, என்ன பண்ணுறது? ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம டிராகன்ஸை கரெக்டாக இறக்கி விட்றதுல தான் நம்ம கைவசமே இருக்குது. டிராகன்ஸை நம்ம கரெக்டாக இறக்கி விட்டோம்னா தான் ஜெயிக்க முடியும் இந்த மேட்ச்சு. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் ட்ரூ இந்த
பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிச்சு நொறுக்கிடலாம் ஒரு டிராகனு. இந்த டிராகனை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த பக்கம் இறக்கி விட்டுருந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக அதை ஏர் டிஃபென்ஸை நோக்கி போயிருக்கும். இந்த டிராகனை நம்ம வேஸ்ட் தாங்க பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த டிராகனை இறக்கி விட்டுருக்கா ஸ்ட்ரைட்டாக விசா டவரை நோக்கி போகுது. ஸோ விசா டவருக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ, அது அந்த பக்கம் போகுதுங்க. அட பாவிகளா, விசா டவருக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, ஏர் டிஃபென்ஸ்க்கு வராமல் அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, விடுங்க விடுங்க. ஸோ இப்போ அஞ்சு டிராகன்ஸும் இந்த இடத்துல இறக்கி விட்டுறேன். ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஏர் டிஃபென்ஸ் அடிச்சதுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். இல்லை ஸ்பிளிட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம்ட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு மோட்டாரை காலி பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் டவுன் ஹால் போகுது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ஏர் டிஃபென்ஸ்க்கு போயிருந்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ்க்கு போகிற மாதிரி டிராகனை டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஆனால் அது ஒன்று தான் மிஸ் ஆகுதுங்க. ஓகே, இது டவுனால் தான் முடிச்சுட்டு தான் ஏர் டிஃபென்ஸை பார்ப்போம். டவுனால் முடிக்கிற வரைக்கும் இது உயிர் வாழுமா அந்த டிராகன் கேட்டால் டவுட்டு தான். ஸோ என்ன பண்ணுறது, டவுனால் முடிக்க முடியல அந்த டிராகனால். அடுத்தது டவுனால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் டிஃபென்ஸ்க்கு வந்து எப்போங்க முடியும். ஓகே, ரெண்டு டிராகன்ஸ் ஏர் டிஃபென்ஸை நோக்கி தான் போகுது. ஃபஸ்ட்டு ஏர் டிஃபென்ஸ் அடிங்கடா. ஓகே, ஏர் டிஃபென்ஸ் காலிங்க. அந்த டவுனால் முடிங்க, டவுனால் முடிங்க. ஓகே, டவுனால் அடிச்சிரும். அந்த பக்கம் ஒரு ரெண்டு டிராகன் இருக்குது. ஆஹா, இவன் பில்டர் கட்டை தூக்கி நாலு மூலையில் வச்சுருக்காங்க. மூணு பில்டர் வாங்கியிருக்கானாட்ருக்கு. மூணு மூலையில் மூணு பில்டர் கட்டை வச்சுருக்கான். அதை நான் கவனிக்காமே விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்க. ஸோ 56 seconds நம்மளால் கவர் பண்ண முடியாது ஃபுல் பேஸையும். ஸோ அதனால் 26 trophies ஒரு 20 கிடச்சா கூட போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு முடியுதுன்னு சொல்லிட்டு. 20வது கிடைக்குமா? ஏன்னா பில்டர் கட்டு, மூணு பில்டர் கட் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடிக்கலைன்னா பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறையும், டேமேஜ் பெர்சன்டேஜில் கம்மியாகும். ஓவரால் டேமேஜில் ஒரு 95 வாங்கணும்னு பார்க்குறேன். 30 seconds கண்டிப்பாக அந்த மூளைக்கு இந்த மூளைக்கு நம்ம டிராகன் போகாது. மூணு டிராகன் இருக்குது. மூணு டிராகன் பிரிஞ்சு மூணு திசையில் போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஒரே திசையில் தான் போகும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இந்த பில்டர் கட்டை அடித்த உடனே நமக்கு ஒரு 20 trophies கொடுப்பாங்களா காய்ஸ்? 26 trophies ஒரு 97% வரும்னு நினைக்கிறேன். 97 வருது. ஓகே, இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. 15 seconds அது அவ்வளோ தூரம் போகாது. நான் எண்டு பேட்டில் கொடுத்துட்டேன். வெறும் 17 trophies கொடுக்குறானுங்க. ஒரு 20 trophies கூட கொடுக்கல. ஓகே காய், ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ரெண்டு அட்டாக் பார்த்தோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ நீங்கள் புது கிளானில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்துட்டு என்னுடைய ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஏன்னா எனிபடி கேன் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எவனா வந்து ஜாயின் பண்ணிடுவான். நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஆனால் எவனோ வந்து ஜாயின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் வந்துட்டு கொடுக்கல. ஸோ எனி ஒன் கேன் ஜாயின் கொடுக்கல. ஸோ என்னுடைய பிளேயர் டேக் வந்து மறுபடியும் பார்த்துக்கோங்க. இது நம்மளோட கிளான் டேகு. பிளேயர் டேக் வந்து தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பிளேயர் டேகை வந்து கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக நம்ம கிளானில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த ஈவெண்ட் வேறு முடிய போகுது. நெக்ஸ்ட் ஈவெண்ட்லேருந்து நம்ம ஈவெண்ட் அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடலாம். ஈவெண்ட் அப்டேட், அப்புறம் ஈவெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக வந்திருக்கு, என்னென்ன நல்லா மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்தையுமே பார்க்கலாம் நண்பர்களே. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.